பர்சன்டேஜ் அந்த ஒரு விஷயம் பேசலாம்னா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அப்டேட் வந்தாங்க. என்ன அப்படின்னா, நிதிஷ்குமாருக்கு இந்தியா கூட்டணி அழைப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஒருவேளை இப்போ வந்து பாஜகவோட 290 238 தான் வந்து பாஜக இருக்காங்க, 240 அப்படிங்கும்போது மீதி இருக்கவங்களை இந்த பக்கம் கூட்டு வந்தோம்னா இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நிதிஷ்குமார் கிட்டே சரத்பவார் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒருவேளை நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் இந்த பக்கம் கூட்டணி மாறும் பட்சத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருந்துச்சுன்னா பிரதமராக யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதாவது இந்த இது தடுமாறும் போதே நானே சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சந்திரபாபு நாயுடு கையிலையும் நிதிஷ்குமார் கையிலையும் மோடி மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு. நிதிஷ்குமார் எப்படிப்பட்ட ஆள்னு தெரியும், அவர் என்ன வேணால் செய்வார், 8 பல்ட்டி அடித்தவர். ஆமாம், அவர்கிட்ட வந்து நீங்கள் தான் பிரதமர்ன்ட்டா விட்டால் பிஜேபிலேருந்து கூட ஆளை கூப்பிட்டு வந்துடுவார். அவரும் சந்திரபாபு நாயுடுக்கும் அதே பிரச்சனை இருக்குது. அவருக்கு என்ன இருக்குது, இந்த சைடு வந்தால் இது ஒரு நல்ல வலுவான இது கொடுக்குறான்னு. மீண்டும் ஒரு காலத்தில் தேசிய முன்னணியுடைய அமைப்பாளர் சந்திரபாபு நாயுடு, இவர் இந்தியா கூட்டணியுடைய அமைப்பாளர், பின்னர் வெளியே போனவர். அதனால் ரெண்டு பேருமே எதிர்கட்சி கூட்டணி அமைக்கிறதுல ஸ்ட்ராங்காக ஒரு யோசனையில் இருக்கிற ஆட்கள். 236 அப்படின்ற நிலமையில தான் இந்தி கூட்டணி இருக்குது. இவங்க வந்தால் கூட நீங்கள் 272ன்றது வராது. இல்லை, ஒருத்தவங்க 14 ஒருத்தவங்க 16 30 சீட்டு வருது. இன்னும் சில கட்சிகளை சேர்த்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்க தான் செய்வாங்க. ஏன்னா இப்போவே சரத்பவார் பேச ஆரம்பிக்கிறாருன்னா அதுதான் ஒரு காரணம். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை கூட கேட்கலாம், பிஜேடியை கேட்கலாம். இந்த கூட்டணியில் இவங்க இன்னும் இந்த அதர்ஸில் இருக்க அந்த 19 பேர், இந்த சிபிஎம்லாம் கணக்கில் வரலன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டா வாய்ப்புகள் இருக்குது, பேச்சுவார்த்தை நடத்தி பண்ணுறது இருக்குது. ஆனாலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்ற முறையில் பிஜேபி தான் உரிமை கோருவார்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஜனாதிபதியும் அவங்களுக்கு தான் உரிமை கொடுப்பாங்க. அப்படி பண்ணும்பொழுது அவர் வந்து ஆட்சி அமைச்சிட்டு பெரும்பான்மையை நிரூபிக்கிற மாதிரி நம்ம இவர் வாஜ்பாய் 13 நாள் இருந்தார்ல, அந்த மாதிரிக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க, பிஜேபி அவங்கள வந்து நீங்கள் சாதாரணமாக இட போட முடியாது. இவங்க என்ன பேசுகிறாங்களோ சேம் அதே இதை அவங்களும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போவே பிஜேடிகிட்டலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, பல கட்சிகளோட இப்போவே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து நாளைக்கு எப்படி நடக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, விட்டால் திமுகவுடனும் பேச தயாராக இருப்பார்கள். பாஜக திமுகவோடையும் பேச தயாராக இருப்பாங்க, வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க அதாவது. அதனால் நீங்கள் இவங்களோட அவங்க ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்கள், எங்கெங்கே எப்படி எப்படி ஆள் பிடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு தரமான சம்பவங்கள் வரும் வாரங்களில் இருக்குது அப்படின்றது மட்டும் இது. இந்த வகையில் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக, அதை ஜனநாயக திருவிழான்னு சொல்லுவாங்கல்ல, மன்னர்கள் வந்து மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்கன்னு, அது வந்து இந்த தேர்தலில் ரொம்ப அழகாக நிரூபணமாக இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இவிஎம் மிஷினு இவங்க நினச்சதெல்லாம் மாற்றுவாங்கன்னு, அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட முட்டாள்தனமான வாதம் அப்படின்றத இந்த தேர்தல் நிரூபிச்சிச்சா. இவிஎம் மிஷினுனால இது பண்ணுவாங்க, அவங்க இது பண்ணுவாங்க, மாற்றிடுவாங்க. இவிஎம் மிஷின்றது அது வேறு டெக்னாலஜி, ஒவ்வொரு தொகுதிக்கும் மாறும், ஒவ்வொரு வேட்பாளர் எண்ணிக்கைக்கும் மாறும். இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இவிஎம் மிஷின் பற்றிலாம் பேசியிருந்தாங்க. அப்படி பார்த்தா இன்றைக்கி 260 தொகுதி இந்தியா கூட்டணி வந்திருக்கு, காங்கிரஸ் ஒரு இடத்துல தனிச்சு நிற்கிறாங்க. அப்போ இவிஎம் மிஷின் மாற்றி நடந்துச்சா? அதனால் அதெல்லாம் கிடையாது. ஆனால் மக்கள் இந்திய அளவில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக உத்தரப்பிரதேசம்ன்றது வந்து உங்க கையில் இல்லை அப்படின்றது கிட்டத்தட்ட நிரூபணமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தி பெல்ட்டில் மீண்டும் காங்கிரஸ் வந்து கால் பதிக்க துவங்கியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, மாநில கட்சிகள் கூட்டணியான ஒரு, அதாவது என்ன சொல்லுவாங்க, மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னுவாங்களா, அந்த மத்தியில் கூட்டாட்சின்றதுக்கான ஒரு அனைத்து ஏற்பாடுகளும் கிட்டத்தட்ட வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நமக்கு கிடைக்கிற மோசமான இது என்னென்னா, பதவி வெறி, சுயநலம், தங்கள் கட்சிக்கே பெரிய பெரிய அமைச்சரவை வேணுன்றது, ஒற்றுமை நாட்டுக்காகன்றதை விட்டுட்டு எனக்கு என்னென்னு உடையிறது. இந்த வேலைகள் தான் அதிகமாக நீங்கள் தேசிய முன்னணியாக, ஜனதா கட்சி 77 இருக்கட்டும், தேசிய முன்னணியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபார்மானதாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு முன்னாடி இருக்க உதாரணங்கள். அதனால் இந்தியா கூட்டணினும் வந்தாலும் இப்போ இந்த மாதிரி எதாவது பண்ணால் கூட கொஞ்ச நாள்லேயே இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணி கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் பாஜக அந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால் 96 தேவகோடா குஜராத் அவங்களுக்குள்ளேயே நடந்துக்கிச்சு. இங்கே வந்து மாற்றி, இப்போ இந்த சைடு பாஜக பெரிய கட்சி, அவங்க திடீர்னு நல்லா ஒரு பெரிய கூட்டணியை மாற்றி தொடர்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க.
அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பண்ணுவாங்கன்றது தான் என்னுடைய இது. அதனால் என்னென்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது அப்படின்னு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இனி உங்கள் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சில விஷயங்களில் வந்து நிதிஷ்குமார் ஒத்து வர மாட்டார், சந்திரபாபு நாயுடு ஒத்து வர மாட்டார். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நேக் போக்குக்கு தான் கொண்டு போகணும் அப்படின்ற நிலைமைக்கு இன்றைக்கி பிஜேபி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உன்னோட பில் பாஸ் பண்ணும்போதே வந்து எல்லாருடைய டூ தேர்ட் மெஜாரிட்டி அதான், அதுக்கு திமுக மற்ற கட்சிகளுடைய இதுவும் தேவை. அந்த வகையிலையும் திமுகவுக்கும் இது ஒரு சாதகமான எலெக்ஷன் நேஷனல் லெவலில் அப்படின்னு சொல்லலாம். ஐந்தாவது கட்சியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்லப்படுது. இதை வச்சு திமுக எந்த அளவுக்கு செயல்படுவாங்கன்னு தெரியல. பட் ஒருவேளை இந்தியா கூட்டணி இப்போ நம்பர்ஸ் நம்ம வந்து 230 அப்படிங்கிற நம்பர்ஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ரேஷியோ மாறி இந்தியா கூட்டணி மட்டும் ஒரு 250 வந்து வெளியே இருக்க ஆட்கள்லாம் சேர்த்து ஒரு 300 தொடுறாங்க அப்படிங்கும்போது சினாரியோ மாறுது. அப்படி இந்தியா கூட்டணி 250 வந்துட்டாலே நிலைமை மாறிடும். இல்லை, அந்த சினாரியோ வரும்போது பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும்போது கிட்டத்தட்ட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அந்த பிளாக்குக்கு காங்கிரஸ் தான் இருக்காங்க. அப்போது ராகுல் வருவாரா அல்லது மன்மோகன் சிங் மாதிரி வேறு நபரை சோனியா கைகாட்டுவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது ஒரு பெரிய மில்லியன் டாலர் கேள்வி தான். ஏன்னா இன்ன வரைக்கும் யார் இதுன்னு சொல்ல, ராகுல் கிட்டத்தட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ராகுலும் அது கிட்டத்தட்ட விரும்ப மாட்டார். ஏன்னா இந்த தொல்லையில் போய் மாட்டிக்கணுமா அப்படின்றது. ஏன்னா காங்கிரஸ்ஸு ஓரளவுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பெருசாக வந்தால்தான் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிறதுல 98 கிட்டே காங்கிரஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 90 தொடரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த இது வரும்போது இருக்கிற கூட்டணியில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ் அப்படின்றப்போ காங்கிரஸில் இருந்தான் கார்கே கூட வரலாம், அல்லது வேறு யாரையாவது கை காமிச்சு பிரதமராக கொண்டு வரலாம். மொத்தத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரும். இது எல்லாமே 250 இவங்க தாண்டி அதற்கு பிறகு ஒரு 22-23 சீட்டுக்காக வெளியில் ஆளை பிடிச்சி வந்தால். ஆனால் அந்த நிலைமை இப்போ வரைக்கும் இல்லை. பிஜேபிக்கான அந்த இது என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட மெஜாரிட்டி நோக்கி 234 தான் அவங்க வந்து 291 இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அப்படி வந்தால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதான் நிலைமை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து சீட்டு அப்படிங்கிறத தாண்டி எத்தனை எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட் ஜெயிக்கிறாங்க, தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க தாண்டி அதிகமாக பேசப்படுற விஷயம் வந்து பர்சன்டேஜ். இத்தனை பர்சன்டேஜ் எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குது அப்படி அதை வச்சு தான் வந்து பல கட்சிகள் வந்து டிமாண்டும் பண்ணுறாங்க. பாமக வந்து தேர்தலுக்கு தேர்தலை தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடியுது. இந்த வட்டி வந்து பாஜக வளர்ந்துருக்கு அப்படிங்கிற கணக்கு சொல்லும்போது நடுவில் டைம்ஸ் நோவில் ஒரு பேட்டி கொடுத்தார் தேர்தலுக்கு முன்னாடி, 25% நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாகவே அச்சு காட்டுவோம், நான் சேலஞ்சாக பண்ணுறேன்னு அப்படின்னு அண்ணாமலை பேசியிருந்தார். இந்த உண்மையிலேயே அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிற விஷயம் மேட்டராக அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்குது? பர்சன்டேஜ் வந்து நீங்கள் பர்சன்டேஜ் வந்து ஒரு சில சமயம் வேலை செய்யும், பல நேரங்களில் வேலை செய்யாது. இன்னொன்று அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சீட்டுகள் கிடைப்பது கிடைக்காமல் போவதுன்றது. ஒரு தேர்தலில் காங்கிரஸ்ஸு 67 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை விட காங்கிரஸ் உடைய வாக்கு சதவீதம் அதிகம். ஆனால் ஆட்சி பிடிச்சது திமுக. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 19% வாங்கின பிஎஸ்பி 0. இதே மாதிரி இப்போ அதிமுக எடுத்துங்க 20% வந்திருக்காங்க அப்படின்றாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது அதிமுகவுடைய அந்த சீட்டு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இல்லை, இப்போ இந்த வாட்டியுமே 20% அதிமுக வாங்கியிருக்கனால சீட்டு பார்க்கும்போது நம்பர்ஸில் ஜீரோவாக இருக்கிறாங்க. இதே நிலைமை திமுகவுக்கு இருந்திருக்கு. இதே கலைஞர் 1977 48 சீட்டு திமுக வந்த பொழுது வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நெருங்கி 2% 3% தான் வித்தியாசம் இருந்தது. அப்போது கலைஞர் சொன்னது, நாம் வாக்கு எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம், சீட்டு எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறோம். அடுத்து 80 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 37 சீட்டு டிஎம்பி காங்கிரஸ் கூட்டணி, 2 சீட்டு ஏடிஎம்கே. அதுக்கப்புறம் ஆட்சியை கலைச்சிட்டு அதிமுக கூட்டணி வரும்பொழுது அதிமுக 2 சீட்டு குறைஞ்சி 129 ஆட்சியை பிடிக்கிறாங்க. திமுக 48 37 போயிடுறாங்க. பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நல்ல பர்சன்டேஜ் இருக்குது. இந்த மாதிரி வாக்கு எண்ணிக்கை வாக்கு பர்சன்டேஜ் கலைஞர் சொல்லுவார், கூட்டம் வர்றீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் ஓட்டு போட மாட்டேறீங்கன்னு. அந்த பர்சன்டேஜிலே இவர் வந்து அடிபட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் காங்கிரஸ் கூட கூட்டணின்றதை வந்து உறுதிப்படுத்தி எம்ஜிஆர் தான் அந்த ஃபார்முலா கொண்டு வந்தார், காங்கிரஸை விடக்கூடாதுன்னு. காங்கிரஸ் கூட யார் இருக்காங்களோ அந்த கூட்டணி அடிச்சுக்கிட்டே இருந்தது. அதுதான் அவங்களுக்கு திமுக வெல்ல முடியாத, அதிமுக வெல்ல முடியாத கட்சியாக இருந்த காரணம் அதுதான். அப்போ அந்த மாதிரி கூட்டணிக்கான அந்த அந்த பர்சன்டேஜ் அதுக்கு தான் உதவும். இப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல,
இந்த ஸ்ட்ராங்கான அந்த இது தான் இன்றைக்கி கூட்டணியில் நிற்கிது. ஏடிஎம்கே ஸ்பிளிட் ஆனாலும் பிஜேபி பாமக பாமகவை மட்டுமே அதிமுக கூட்டணி உள்ள கொண்டு இருந்தால் இன்றைக்கி இந்த நிலைமை இருந்திருக்காங்க. பல இடங்களில் வெற்றிக்கான இது திரும்பியிருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும், இந்த கட்சி ஜெயிக்கும், இந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு. இதை கலைஞர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலும் அதை சேர்த்து வச்சுக்கிட்டு இது வெல்லுகிற கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணின்ற மாதிரி கொண்டு போவார். இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்தே அதிமுக ஒன்றும் இல்லை, அதிமுகவுக்கு முஸ்லீம்கள் ஆதரவு இல்லை, அதிமுகவுக்கு சிறுபான்மையின் ஆதரவு இல்லை, அதிமுக பிஜேபி கூட கள்ள உறவு வச்சுருக்குது, அதிமுக விட பிஜேபி அதிக வாக்கு, இப்படி ஒரு டிஃபேம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது தேர்தலிலும் எதிரொலித்தது. இந்த டிஃபேம் பண்ணுறதை முறியடிக்கிற வேலையை அதிமுக பண்ணிச்சான்னு பார்த்தா பண்ணலை. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இந்த இது ஏறியிருக்கு. ஒன்று, ரெண்டாவது, தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிரான இது வாக்குகள் தான் அதிமுகவுக்கு எப்போவுமே. அப்போ திமுகவுக்கு எதிராக நீங்கள் கடுமையாக அரசியல் பண்ணணும் அப்படின்றது வந்து 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கூட 2 வருஷம் ஒன்றுமே பண்ணலை. கடைசி 1 வருஷம் தான் லைட்டாக பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ நீங்கள் என்னத்தை நீங்கள் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை நீங்கள் பண்ண முடியும்? ஜெயலலிதாவும் இல்லை, நீங்களும் கரிஷ்மா லீடர் இல்லை. ஆனால் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை தக்க வைக்கிற வேலையை பட்டி தொட்டி எங்கும் நீங்கள் பண்ணணும். அதில் நீங்கள் வந்து தோல்வி. எல்லாத்துக்கும் மேலே இது பார்லிமெண்ட் எலெக்ஷனு, மோடி எதிர்ப்புன்றது பாஜக எதிர்ப்புன்றது கடுமையாக கொண்டு போகணும், அதையும் கொண்டு போகல. அப்போ இந்த எல்லாத்தையுமே ஃபில் பண்ணது யாருன்னா, அண்ணாமலை. யங்ஸ்டர்ஸ் மத்தியில், நியூ ஓட்டர்ஸ் மத்தியில், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மத்தியில் நான் நல்ல லீடரு, இவங்களை திமுகவை தட்டி கேட்குறவன், அதே சமயத்தில் அதிமுகவை தட்டி கே ஊழலுக்கு எதிரானவன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டியமைச்சார். அது வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு 10% வந்து நிற்கிது. அடுத்தபடியாக வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவுடைய செல்வாக்கு, பாஜக வீழ்த்த முடியாத கட்சி அப்படின்னு சொன்ன இடத்துல பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திருக்கு. 234 தான் வந்து பாஜகவுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மோடியுடைய பிரச்சாரம், அவர் வந்து என்னெல்லாம் பேசினார், எப்படியெல்லாம் பேசினார் அப்படிங்கிறத வந்து நாடே பார்த்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் உலகளவில் வந்து அதுக்கு கருத்துக்களும் வந்துச்சு. அப்படிங்கும்போது அது இந்த அளவு நாட்டி மக்கள் ஏற்கலையோ அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஏன்னா இந்துத்துவாவை வந்து அதோட பீக்குக்கு இந்தியாவில் கொண்டு போனதுன்னா மோடி தான். அவ்வளோ பேச்சு பேசினார், தன்னைத்தானே கடவுள்னு சொன்னார், தியானம் இருந்தார், எல்லாம் பண்ணார். ஆனால் அயோத்தியில் பாஜக பின்னடைவு. ஸோ பாஜகவுடைய இந்துத்துவ அரசியலுக்கு எதிராக மக்கள் மனநிலை இருக்குது அப்படிங்கிற அது பிரதிபலிச்சிருக்குன்னு எடுத்துக்கிறதா, இல்லை மோடியுடைய நிர்வாக திறமைக்கான அந்த இம்பேக்டாக தான் இந்த நிலைமை இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கிறதா? நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராமர் கோயில் 92 பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி இடிப்பு ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்தாங்க. ஆட்சியை பிடிக்கிறதுக்கான அந்த இதெல்லாம் பண்ணாங்க, எண்ணிக்கையை உயர்த்துறவெல்லாம் பண்ணாங்க. 1998 ஆட்சியை பிடிச்சாங்க, 13 இருந்தாங்க. மறுபடியும் 99 வந்துட்டு 2004 வரைக்கும் இருந்தாங்க. நடுவில் 96 சிங்கிளா ஜஸ்ட் பார்ட்டி. ஆமாம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தன்னை உயர்த்திக்கிட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிரான தொடர்ச்சியான போராட்டங்கள் 2004 ஒன்றும் பண்ண முடியல, 2009 பண்ண முடியல, 2014 ஊழல் எதிர்ப்பு ஒரு பெரிய ஒரு இதை கொண்டு வந்தாங்க, ஜெயிக்கிறாங்க. 2019 அந்த புல்வாமா தாக்குதல் மற்ற விஷயங்கள். அப்போ ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஏதோ ஒன்று பண்ணி வாக்கு எண்ணிக்கையை உயர்த்திக்கணும்னு. 2024 இவங்க நினச்சது ராமர் கோயில் கட்டினா அது வந்து ஒரு பெரிய லெவலில் நமக்கு ரீச் ஆகும்னு. மக்கள் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாபர் மசூதி இடிக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு இதுவாக பார்த்தாங்க, பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்த்தாங்க. அந்த மாநிலத்தில் மற்ற இந்தி பேசுகிற மாநிலங்களில் இடித்த அப்புறம் இடித்தாச்சே, இனி ராமர் கோயில் கட்டுறது தானே, அதுக்கு வழக்கமான கட்டுறது தானன்ற மாதிரி அது ஒரு பெரிய சாதனைக்குரிய விஷயமாக மாறவில்லை. இது தொடர்ச்சியாக என்ன ஆகுதுன்னா, இந்தி பேசுகிற இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அயோத்தி மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேசிலேயே இவங்களுக்கு வரவேற்பு இல்லை. இது எல்லாம் தெரிஞ்சு தான் இந்த தடவை கொஞ்சம் பிரதமர் வழக்கமாக பேசுகிறத விட்டுட்டு அவர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, இடஒதுக்கீடு மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப இறங்கி வந்து, அதாவது எப்போவுமே ஒரு லெவலில் இருக்கிற லீடர்ஸாக மாதிரி பேச மாட்டாங்க, கீழ் லெவலில் இருக்கிற லீடர்ஸ் தான் பேசுவாங்க. அந்த லெவலுக்கு இறங்கி வந்து பேசுறது சர்ச்சைக்கு உரிய விஷயமாக மாறிச்சு. காங்கிரஸை சம்மந்தப்படுத்தி வேறு பேசினார் அதில். அப்போ இந்த மாதிரிலாம் வரும்போது ஏதோ நடக்க போகுது, இப்போ அவங்களுக்கு தெரியுது. அப்போ இதை வந்து நம்ம இப்படி மாற்றினா வாக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சாரு. அதுவும்
தவறு அப்படி மாறினாலும் வாக்கு இல்லை அப்படின்றதான் உத்தரப்பிரதேசிலையும் ராஜஸ்தான்லேயும் நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் அவர் வந்து ராஜஸ்தானில் தான் அந்த பேச்சை ஆரம்பித்தார். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் தமிழ்நாட்டில் முடிஞ்ச பிறகு April 21 தான் அந்த பிரச்சாரத்தை தோல்வி செய்கிறார். பஸ்தாராங்க இடத்துல தான் அவர் தொடங்குறாரு. அந்த இடத்துல தான் வந்து பாஜக வந்து போன வாட்டி ஒயிட் வாஷ், காங்கிரஸ் ஒயிட் வாஷ் பண்ண இடத்துல இன்றைக்கி வந்து 10-11 சீட்டு வந்து காங்கிரஸ் கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ மக்கள்கிட்ட அது எதிர்படலை. பாஜகவுடைய அந்த பிரச்சாரம் மோடியோட பிரச்சாரம் எடுபடலாம். அதாவது கிட்டத்தட்ட இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முடிவுக்கு வருது. எங்களுக்கு தேவை சாப்பாடு, எங்களுக்கு தேவை வேலை, விலைவாசி, இந்த மாதிரி பிரச்சனை தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்றது வந்து மக்களுடைய எண்ணமாக மாறுது. எல்லா டைம்லேயும் இது போன்ற பேச்சுகள் எடுபடாது அப்படின்றது தான் இந்த எலெக்ஷன் உணர்த்துகிற விஷயம். இந்த பக்கம் ஒன்றுமே பண்ணலை பெரிய லெவலில். இந்த அரசு அம்பலப்படுத்துகிற போராட்டங்களை எதுவுமே பெருசாக இவங்க பண்ணலை. என்ன இருக்கிறவங்களாம் ஒன்று சேர்ந்து நம்ம 5 மாநில எலெக்ஷனில் கூட எல்லாம் ஒன்று சேரல. அதுக்கப்புறம் கிடைச்ச பாடத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று சேருவோம் பண்ணுவோன்றதான் கொண்டு போனாங்க. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் லீடர்ஸ்குள்ள அறிக்கைகள் கடைசியாக கூட ஆம் ஆத்மி கூட இப்போ ஏதோ லேட்டஸ்ட்டாக ஒரு இது காங்கிரஸ் அப்படின்னாரு. இந்த பிரதமர் வேட்பாளர் சம்மந்தமாக இந்த மாதிரி பல ஒவ்வொரு தடவை ஏதாவது முரண்பாடு வந்துக்கிட்டே இருந்தது. ஆனாலும் மக்கள் வந்து பிஜேபி ஒரு மாற்றாக கொடுக்கணும் அப்படின்றதுனால உத்தரப்பிரதேசம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவை அங்கேயே கிட்டத்தட்ட காங்கிரஸு அங்கே உத்தரப்பிரதேசன்னு ஒதுக்கிடுச்சு. சமாஜ்வாடி பார்ட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் தன்னுடைய பழைய இதை எடுத்துகிட்டு வர்றாங்க. பிஎஸ்பி பண்ணுற அந்த துரோகத்தை மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க வந்து அதுக்கான இது கிடையாது, இவங்க தலித் மக்களுக்காக நிற்கிற இயக்கம் இல்லை, இவங்க வாக்குகளை பிரிக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதையும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது எல்லாம் சேரும் பொழுது உங்களுக்கு எஸ்பிக்கு அதிகமாக அங்கே சீட்டு கிடைக்குது, இண்டி கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் பிஜேபிக்கான வாக்குகள் அடிபடுது. போன அசம்பிளி எலெக்ஷனில் அடிபடும் போதே புரிஞ்சிருக்கணும் கிட்டத்தட்ட 157 சீட்டு அடிபடுது. அப்போவே வந்து கொஞ்சம் பாஜக இதாக இருக்கணும். ஆனால் அவங்க செய்கிறது எல்லாமே கரெக்டு. நீங்கள் இந்த புல்டோசர் கலாச்சாரம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி எனக்கு என்னன்னு பண்ணுறது, அதெல்லாம் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. மக்கள் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதோடைய விலைப்பாடு தான் இதெல்லாம். இந்த பக்கம் எப்படி இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசணுமோ, இந்த பக்கம் பாஜகவுடைய சரிவு 303-230 வந்துட்டாங்க அப்படிங்கும்போது சிங்கிள் மெஜாரிட்டி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஆனால் சோல் மெஜாரிட்டி கிடைக்கல. அப்போது பிரதமர் வேட்பாளராக மோடி அமர்த்தப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. அது ஆர்எஸ்எஸ் ஏற்குமா, அல்லது கூட்டணி கட்சிகளின் தயவு இருக்கும்போது அவர்கள் மோடியை ஆதரித்து மோடியை ஏற்கத்துக்கு தயாராக இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. இந்த சினாரியோ நீங்கள் பிரதமர் வேட்பாளர் மோடின்னு அறிவிச்சு தானே வந்தாங்க. அப்புறம் திடீர்னு இந்த பின்னடைவை வச்சுக்கிட்டுலாம் மாத்திரை ஏற்பாடெலாம் நடக்காது. இன்னொன்று, மோடிக்கு மாற்று யார்? நம்ம இவரையே யோசித்தாங்க, யோகியவே. ஆனால் அவருடைய மாநிலத்திலே அவரால் மோடி பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் மேன். இன்ன வரைக்கும் குஜராத்தில் அவருடைய எதுவுமே அவங்கள தோக்கடிக்க முடியல. மோடி வந்ததுலேருந்து சரி இன்னை வரைக்குமே குஜராத் வந்து பாஜகவுடைய கோட்டையாக இருக்குது. ஆனால் ஊபி மோடிக்கு மாற்றாக யோசிக்கிற யோகி ஆதித்யநாத் ஊபியை விட்டு வெளியே வர முடியல, கரெக்டா? அதே மாதிரி அவருடைய தொகுதியிலே அவரால் தக்க வச்சுக்க முடியல. இந்த வெளிப்பாடு வந்து அசம்பிளி எலெக்ஷனில் பாஜக ஆட்சி இழக்கிறதுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் 2022, இன்னும் 3 வருஷம் இருக்குது, 2027, இது இப்படியே நகர்ந்ததுன்னா அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ நீங்கள் யார் சொல்லுவீங்க மோடிக்கு மாற்றாக? இந்த இடத்துல இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது சார். மோடிக்கு மாற்றாக பாஜகவில் ஏகப்பட்ட தலைவர்கள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கடந்த காலங்களில் வந்து பாஜகவே வீழ்த்துச்சு அப்படிங்கிற ஒரு நரேஷன் அல்லது தியரி வைக்கப்படும். சிவராஜ் சிங் சௌகான் வந்து 2019 தோற்கடிக்கப்பட்டார். கமல்நாத் சிஎம் ஆகப்பட்டு ஒரு வருஷத்தில் திருப்பி வந்து கவர்மெண்ட்டை பிடிங்கி சிவராஜ் சிங் சௌகான்கிட்ட கொடுத்தாங்க. இந்த வாட்டி தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. பட்னாவிஸ் கேள்வியும் மாற்றி தான் நடந்துச்சு. பட்னாவிஸ்க்கு பதிலாக வந்து சிவசேனா உத்தவ் தாக்கரே கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண விட்டு அங்கேருந்து திருப்பி பிடிங்கி கொடுத்தாங்க. வசுந்தரராஜை கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. யோகிக்கும் வந்து சீட்டை குறைச்சி விட்டோம்னா அவர் ஸ்டேட்டை விட்டு வெளியே வர மாட்டாருங்கிற ஒரு நிலைமை. நிதின் கட்கரியோடைய ஊழல்களை கொண்டு சிஏஜி ரிப்போர்ட்ஸை பார்லிமெண்ட்டில் டேபிள் பண்ணுது. இப்படியாக போட்டிக்கு இருந்த ஆட்களை எல்லாம் வீழ்த்திக்கிட்டே வந்தார் மோடி அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லும்போது இன்றைக்கி வந்து அவர் வீக்காக இருக்கார். மோடியோடைய சக்தினால 400 வாங்குவோம், 350 நான் மட்டுமே வாங்குவேன், 400 கூட்டணியோடு வாங்குவோன்னு மோடி மறந்துட்டு பேசியிருக்கும்போது சிங்கிள்
ராஜஸ் பார்ட்டியாக மட்டும்தான் இருக்கீங்க, மெஜாரிட்டி வர முடியல, அப்போ மோடியுடைய பிம்பம் வீழ்த்தப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மோடியால் வீழ்த்தப்பட்டவர்கள் கையில் எடுத்தாங்கன்னா அந்த சினாரியோ எப்படி இருக்கும்? எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெளியே தெரியாது, அதுக்குள்ளேயே அமைகி போயிட்டு இருக்கும். தோல்வி வந்தால் எல்லாருமே வெடித்து கிளம்புவார்கள். 96 ஜெயலலிதாவுக்கு அது நடந்தது. 91-96 ஜெயலலிதாவுடைய அந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே, அதாவது கிட்டத்தட்ட அடிமை அமைச்சர்கள்னால் அந்தளவுக்கு இருந்த காலங்கள்லாம் பார்த்தோம். என்ன பண்ணாலும் அது எல்லாமே கரெக்டுன்னு பேசுகிறதையும் பார்த்தோம். ஆனால் 96 ஜெயலலிதா தோத்த பொழுது அவரை விட்டு அவருடைய வலதுகரமாக இருந்த ராஜகண்ணப்பன் முதல்ல ஓடினார், பலரும் வெளியேறினாங்க. எம்ஜிஆர் 80 எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்ச பொழுது இப்போ வலதுகரமாக அந்த நாஞ்சில் மனோகரன்லேருந்து எல்லாம் வெளியில் போனாங்க. இப்போ அந்த மாதிரி பல இது இன்றைக்கி ஜெயிச்சுட்டு வர வரைக்கும் மோடி அமித்ஷா கூட்டணி அவரும் இது ஓகே. இப்போ தோல்வி அப்படின்றப்போ அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது இனி வரும்போது தான் தெரியும். இருக்கலாம், நடக்கலாம். ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம், சரத்பவார் வந்து சந்திரபாபு நாயுடு கிட்டே பேசியிருக்காரு அப்படின்ட்டுனா இப்போ அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் சைடில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டிகே சிவகுமார் அவர் வந்து சந்திரபாபு நாயுடுவுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்தீங்கன்னா அமைச்சர்கள் இடம் கொடுக்க கூட காங்கிரஸ் தயாராக இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கார். ஒருவேளை அமைச்சரவை இடம் கொடுக்கப்படுது, அவருக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை அப்படிங்கும்போது, கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் இருக்கும்போது அவர் இந்த பக்கத்தில் சுவிட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போவும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான், அறுதி பெரும்பான்மை அந்த கூட்டணிக்கு இருக்குது. என்ன பிரச்சனை வருது இவங்க வெளியில் போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை. பிரச்சனை யாருன்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு கூட ஒரு கட்டத்தில் எடுத்துக்கலாம். நிதிஷ்குமாரை நீங்கள் எந்த கணக்குலையும் வைக்க முடியாது, இதெல்லாம் கரெக்டு. ஆனால் நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்தியா கூட்டணிக்கு அந்த இது இருக்கா? அப்போ 250 மேலே இருக்காங்க, இவங்க ரெண்டு பேர் வந்தால் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இவங்களே 235 இப்படி வச்சுக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு ஒரு 260 தான் ஒன்று புடி என்ன புடினா, ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வாஜ்பாய் ஆட்சி இழந்தார் 98. அப்போ இதில் வந்து எம்பிக்கள் எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இது மாதிரி விவகாரத்தில் கரை கண்டவங்க பாஜகவினர். நீங்கள் ஒரே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சியை மாற்றி அமைச்சதெல்லாம் இருக்குது, மொத்தமாக விலைக்கு வாங்கி பண்ணதெல்லாம் இருக்குது. கோவாவில் பல மாநிலங்களை நம்ம பார்த்துருக்கோம், அஸ்ஸாமில் எல்லாத்துலேயும். அப்போது இந்த இதே இவங்க பண்ணுறது அவங்களுக்கு தெரியாதா? இன்னொன்று, நான் சொன்னது தான், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க. அந்த வகையில் மோடி தான் அந்த உரிமை கோருவார். நம்ம ஸ்டேபிளில் பார்க்கும்போது வந்து இப்போது இந்தியா பிளாக் 236 இருக்காங்க, பாஜக இண்டிவிஜுவலாக 234-235 இருக்காங்க, 230+ இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த கிரவுண்ட் டேலி அப்படிங்கிற ஒரு இடம் தானே வருது. அப்படி வெளியே இருந்தால் போகிற ஆட்கள் மட்டும் தானே, அப்படி வராது. உங்களுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கூப்பிட்றது, பிரசிடென்ட் கூப்பிட்றது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஃப்ளோர் டெஸ்ட்டில் வைக்கும்போது ரெண்டு பேருமே வந்து கிரவுண்ட் லெவலில் கிட்டத்தட்ட முறையில் சீக்குவலாக தானே வராங்க அப்படி அப்படியே வராது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ப்ளஸ் இவருடைய அந்த இதெல்லாம் சேர்த்து எல்லா எம்பிகளுடைய பட்டியலோட ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் உரிமை கோருவார். உரிமை கோரணுன்னு இந்த பட்டியல் கொடுத்துருவார். இந்த இது இல்லாமல் ஆட்சி அமைச்சிட்டாங்க இவங்க, இவர் தான் அடுத்த பிரதமராக அப்படியே தொடர்றாரு அப்படின்னா அந்த பவர் வேறு. அப்போது இங்கே கூட அவங்க பேசுவாங்க, இவன் திமுகிட்ட பேசலாம், மற்ற கட்சிகளோட மற்ற இடங்களில் பேசலாம். அப்படி பேசும் பொழுது நீங்கள் நிலமெல்லாம் வேறு மாறும். அப்போ அதில் கரை கண்டவங்க பிஜேபின்ற டிஎம்சி டிஎம்சிக்கு அதனால் நீங்கள் என்ன வேணால் நடக்கும். நீங்கள் 2004 கவர்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன பிரச்சனையில் அணுசக்தி ஒப்பந்தம் பிரச்சனையில் சிபிஎம் தன்னுடைய இதை வாபஸ் வாங்குறாங்க. அப்போ 55 எம்பி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் டைம் அதிக எம்பி வச்சுருந்தது அந்த டைம். வாபஸ் வாங்கின உடனே சமாஜ்வாடி பார்ட்டி இவங்க போய் டக்குன்னு ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதனால் எது வேணாலும் 2019 திமுக இல பிரச்சனைகள், 2009 இல பிரச்சனைகள் இருக்கும்போது அப்போ அதிமுக கணிசமாக உயர்ந்து வந்தாங்க. 2009 நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னாங்க. அப்போ சமாஜ்வாதி இருந்துச்சு, அன்னைக்கு திமுக விலகி இருந்தால் அதிமுக ஆட்சி இருந்திருக்கும், தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். ஏன்னா காங்கிரஸ் நம்பி தான் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ரன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் யார் கையில் ஆட்சி இருக்குதோ அவங்க மோர் பவர்ஃபுல், அப்போ அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. அதனால் இன்னொன்று, இப்போ அதுக்கான நிலமையே வரலை. இவங்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அது சந்திரபாபு நாயுடு ஒத்துக்கணுமே, நிதிஷ்குமார் ஒத்துக்கணுமே, அது இருக்குது இல்லை. அதனால் அவங்களும் சாதக பாதகம் பார்ப்பாங்கல்ல,
இங்கே இருந்தால் எப்படி அங்கே இருந்தால் எப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ இதை பயன்படுத்திட்டால் எனக்கு மந்திரி சபையில் நிதிஷ்குமார் நிதியமைச்சர் கேட்கலாம், இல்லை உள்துறை கேட்கலாம், எதுனா கேட்கலாம், சந்திரபாபு நாயுடு கேட்கலாம், அவர் நிதிஷ்குமார் ரயில்வே இருந்தவர் கேட்கலாம். அதனால் ரயில்வேக்கு தான் அமைச்சராக இருந்தாலும் அதுக்கு தனி பட்ஜெட் எல்லாம் இல்லையே, அதனால் ஏன் நிதியை கொடுங்கன்னு கேட்கலாம். அதனால் என்ன வேணால் நான் அதான் சொன்னேன், அடுத்து வரும் வாரங்கள் நல்ல தரமான சம்பவங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் அதிமுக பின்னடைவை சந்திச்சு பாஜக ஒரிடம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுலேயும் வந்து ஆ மணி திமுக வேட்பாளர் அவர் வந்து சௌமியா அன்பமணி பின்னுக்கு தள்ளிட்டு முன்னிலை வந்துட்டார் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 2004 முடிவுகள் தான் இங்கேயும் பிரதிபலிச்சு. 19 கூட வரல, 2004 மாதிரி 40-0 இடத்துக்கு திமுக போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. ஸோ எகெயின் வந்து அந்த 2004 அப்படிங்கும்போது அப்போது வந்து எதிர்கட்சியாக திமுக இருந்தாங்க, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக 40-0 எடுத்தாங்க, அப்போது வந்து ஆட்சி அவங்க கைக்கு போச்சு. ஸோ இப்போது இருக்கும்போது 40-0 அவங்க ஆளுங்கட்சியாக இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை எப்படி எடுத்து என்ன கேட்டால் திமுக இதை வெகு ஜாக்கிரதையாக அணுகணும் அப்படின்றதான் நான் சொல்ல வேண்டியது. ஏன்னா இந்த வெற்றியுடைய பின்னணியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத திமுக வந்து தலைமை மற்ற விஷயங்கள் எல்லாருமே யோசிக்கணும். ஆட்சிக்கு கிடைத்த அங்கீகாரம், கூட்டணி பலம், இதை தாண்டி எதிர்ப்பு வாக்குகள் எப்படி சிதறிச்சு, அதன் மூலயமா இந்த வெற்றி எப்படி சாத்தியமாயிருக்குது. நாளைக்கே அண்ணாமலை வாங்கின அந்த 10% அங்கீகரித்து அதிமுக நம்ம என்டிஏவை மொத்தமாக இணைப்போம் அப்படின்னு ஒரு பெரிய அணியாக அமைச்சாங்கன்னா அது திமுகவை எந்த அளவுக்கு பாதிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யோசித்து திமுகவுக்கும் இது வந்து வெறுமனே பாஜகவுடைய அந்த 10% வளர்ச்சின்றது அதிமுக தோல்வி அப்படின்னு பார்க்க முடியாமல் 10% வளர்ச்சின்றது நாளைக்கு 20 ஆச்சுன்னா அது திமுகவுக்கு ப்ளஸ்ஸு. தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல பாஜக ஒன்றுமே இல்லைன்னு, அது இல்லை மாறலாம் அப்படின்றத ஒரு எச்சரிக்கையாக வச்சு தான் திமுக பார்க்கணுமே தவிர, நீங்கள் இது வந்து நமக்கு கிடைச்ச வெற்றி இதே தான் 26 அப்படி தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாமே மாறிட்டு வருது, களம் மாறுது. நாம் தமிழர் கட்சி பாருங்கள், அவங்களுடைய நிலையை உயர்த்திட்டே வர்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு புதிய தலைமுறை மாற்றத்தை விரும்புது, மாற்றத்தை விரும்புகிற வாக்குகள் சிதறுது. இப்போது அண்ணாமலையோட அந்த 10% சொன்னீங்கல்ல சார், அது வந்து என்னென்னா நான் இப்படி பார்க்கறது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. அண்ணாமலை 26 வரைக்கும் நீடிப்பாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா தோற்ற பிறகு வந்து தலைவர்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது பாஜகவுடைய இது தமிழிசையை மாற்றினாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. ஒருவேளை அண்ணாமலை ரீப்ளேஸ் செய்யப்பட்டு அவருக்கு வேறு ஏதோ பதவி கொடுத்து தமிழ்நாட்டில் வந்து பொறுப்புகள் இல்லாத பட்சத்தில் அப்போ அதிமுக இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, அவங்களுக்கு இன்ன வரைக்கும் வந்து அண்ணாமலை மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கார், இங்கேயுமே வந்து அவங்க பாஜக விமர்சனம் பண்ணலை அப்படிங்கும்போது அப்போ 26 திருப்பி அந்த இன்டாக்டாக அலைன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது எப்படி? அதாவது பாஜகவில் பல தலைவர்கள் நான் சில பேர்கிட்ட பேசினேன், அவங்களாம் கூட என்ன சொன்னாங்கன்னா சீட்டு வரணும், 4-3 ஜெயிக்கணும், ஜெயித்தா அண்ணாமலைக்கு மரியாதை. வாக்கு சதவீதத்தை உயர்த்திட்டோன்னா நாங்கள் 2004 கூட இங்கெல்லாம் உயர்த்திருக்கோம், 18% வரையெல்லாம் கொண்டு போயிருக்கோம், இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி அந்த வாதம் தான் எடுத்து வைக்கப்படும் அண்ணாமலைக்கு எதிராக. இது என்ன 2014 தமிழிசை இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், 2014 ரெண்டு சீட்டு ஜெயிச்சாங்களே. ஆமாம், அப்போல்லாம் நாங்கள் வாக்கு சதவீதத்தை உயர்த்திருக்கோம், இது வந்து ஒரு இது கிடையாது அப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழிசையும் எடுத்துக்கங்க, அதுக்கு முன்னாடி 2004 அந்த 99 அந்த பீரியடும் எடுத்துக்கங்க. நீங்கள் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் ஒரு ரீச் கொண்டு போனதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பீரியடு மட்டும்தான். எல்லாத்துக்கும் மேலே யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எல்லா ஒரு அடுத்த கட்ட தலைமுறை வாக்குகளை அதிகமாக இந்த சைடு கொண்டு வந்ததுன்னா அண்ணாமலைக்கு அதிக பங்கு இருக்குது. நீங்கள் வழக்கமாக பார்க்குற தலைவர்கள் மாதிரி பார்த்துட்டு அண்ணாமலையை மாற்றினா மறுபடியும் பாஜக உக்காந்துக்கும். நீங்கள் அண்ணாமலையை தொடர விட்டு பண்ணால் இந்த பூஸோடு கொண்டு போயிட்டு அதிமுகவோடு இணைஞ்சு பண்ணால் இந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாங்கன்னா இது பாஜக குறைந்தது 25 சீட்டுகள் வரைக்கும் கேட்டு நிற்பதற்கு வெல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை அதிமுக ஒத்துட்டு கூட்டணி வந்தால், அப்படி இல்லை தனியாக நிற்கணும்னா அதிமுகவுக்கு தெரியும் இதுடைய விளைவுகள் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. அதனால் அதிமுக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸையோ இல்லை மற்ற கட்சிகளையோ வெளியில் கொண்டு வர ஏற்பாடு, இல்லைன்னா பாமகவை
பிஜேபியிலேருந்து பிரித்து கொண்டார் ஏற்பாடு. இது எதையும் செய்யலைன்னா அதிமுகவும் எதிர்காலம்ன்றது கொஞ்சம் சிக்கல் தான். இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் வர்றாரு, அது என்ன மாற்றங்களை உருவாக்க போகுதுன்றது நம்ம யாரும் கணிக்க முடியாது. இப்போ அதிமுக 26ல் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத தாண்டி இந்த தேர்தலில் முடிவுகள் அதிமுகவில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இருக்கு. ஏன்னா பாஜக எதிர்த்து வெளியே வந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பாஜக மீண்டும் ஆட்சி அமைச்சா அதிமுகவை என்ன பண்ணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை தாண்டி எடப்பாடியுடைய ஆளுமை, எடப்பாடியோட தலைமையை கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் அதிமுகவில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, வெறுமனே 20% மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க, எடப்பாடி எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதிமுகக்குள்ள ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லைன்னு எந்த கட்சிக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லைங்க. எல்லா கட்சியும் நான் சொன்னேன்ல, எல்லா இப்போ நீங்களே கூட சொன்னீங்க, எல்லா கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது. ஆட்சியோ இல்லை ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்க வரைக்கும் அது இருக்கும், அது இல்லைன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வெடிக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி அதிமுக தோல்வியை தழுவுது அப்படின்னாலும் அவங்களுக்குள்ள என்ன நோக்கம்னா 2026ல் நம்ம தான் ஆட்சி பிடிப்போன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை தான் ஒற்றுமையை கொண்டு போகும். அதை மீறி இவங்க பண்ணுற எந்த வேலையும் வந்து கிட்டத்தட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு.